Hello viewers, everybody, hope you like my channel. If you are subscribed, thank you for that. If you are not yet, kindly subscribe my channel. Okay, now we are going to talk in Tamil. YouTube la tags, titles, descriptions, copyright issues, edhellam patti dhaan ungalukku naan pesa poren. So ungalukku vandu useful ah irukum, so ooti vidama mulasum paarenga, especially for the upcoming YouTubers. Okay, okay, let's see. ஆக்சுவலாக வந்துட்டு டேக்ஸ் நம்ம மேக்ஸிமம் ஆஃப் த யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக வந்திருக்கவங்க மற்ற சேனலில் வந்துட்டு வியூஸ் அதிகமாக போயிருக்கிற டேக்ஸை வந்துட்டு விட்ஐக்கு அப்படின்ற ஒரு வெப்சைட் மூலமாக கண்டறிஞ்சு அதை அப்படியே காப்பி பண்ணி தன்னுடைய இதுக்கு பேஸ்ட் பண்ணுறாங்க. அது முதல் தவறான விஷயம். டோன்ட் காப்பி அதர் சேனல்ஸ் டேக் ஃபார் யுவர் சேனல் வீடியோஸ். ஓகே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஸோ அப்போ எப்படி டேக்ஸ் கிரியேட் பண்ணுறது? ஐ வில் டெல் யூ, லெட் மீ எக்ஸ்பிளைன். என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஹவு டு ஆப்டிமைஸ் யுவர் யூடியூப் சேனல் அப்படின்னு போட்டுட்டு உங்கள் சேனல் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் என் சேனல் சொல்கிறேன், ஹவு டு ஆப்டிமைஸ் யூடியூப் சேனல் ஈஷ் பிளாக் அப்படின்னு ஒரு டைட்டில் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, டேக்ஸ் சுட் பி, டேக்ஸ் எப்படி இருக்கணும்னா, டேக்ஸ் சுட் பி ஹவு டு கிரியேட், ஹவு டு ஆப்டிமைஸ் யுவர் யூடியூப் சேனல் பை ஈஷ், ஆப்டிமைஸ் யூடியூப் சேனல் பை ஈஷ், யூடியூப் சேனல் டிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் பை ஈஷ், ஹவு டு பை ஈஷ், ஹவு டு ஆப்டிமைஸ் யூடியூப் பை ஈஷ். இந்த மாதிரி டேக்ஸ் பை ஈஷ் பை ஈஷ் பை சேனல் நேமை பை 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 பைன்னு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் வந்து என்கேஜ் ஆகும், அந்த டேக்ஸ் எல்லாமே ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகும், அந்த டேக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சேனலுடைய மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும், சர்ச் இன்ஜினில் டாப்பில் வர்றதுக்கு. அதாவது என்ன சொல்கிறாங்க யூடியூப்பில் அப்படின்னா, நம்ம இன்னொரு சேனலோட டேக்ஸை யூஸ் பண்ணி நம்ம சேனலை வந்து க்ரோ பண்ண முடியாது. எப்படி க்ரோ பண்ணணும்னா, யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் யூனிக் டேக்ஸ். ஓகே, அப்போ என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காகவே பீப்புள் வந்துட்டு உங்கள் சேனல் மூலயமா, அந்த சேனல் டேக் மூலயமா அவங்க வந்துட்டு சேனல் பாப்புலர் ஆகும். அதை தாண்டி நீங்கள் இன்னொரு சேனலில் டேக்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனல் தான் ஃபஸ்ட்டில் வந்து நிற்குமே தவிர உங்கள் சேனல் ஃபஸ்ட்டில் வந்து நிற்காது. யார் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக டேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க சேனல் தான் ஃபஸ்ட் ரேட்டிங் வந்து நிற்கும். இது டிப் நம்பர் ஒன். டிப் நம்பர் டூ, சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரீமியர் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி, நிறைய ப்ரீமியரான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது இப்போ ப்ரொஃபஷனலி, அதை கிராக் பண்ணி யூஸ் பண்ணி மற்ற சேனல்லேருந்து வீடியோ எடுத்து அதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி அதை வந்துட்டு ரீஎடிட் பண்ணி போடுறாங்க. அப்போது நீங்கள் காப்பிரைட்ஸ் இஷ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஆடியோ வாய்ஸில். ஸோ அதனால் அதை நீங்கள் போடுறதும் தவறு. ஸோ டோன்ட் டூ தட், கிரியேட் யுவர் ஓன் கண்டென்ட் அண்ட் கில் யுவர் ஆடியன்ஸ். புதுசாக உங்களுக்கான கண்டென்ட்டை உருவாக்கி உங்களுக்கான ஆடியன்ஸை நீங்கள் கொண்டு வாங்க. நம்பர் த்ரீ, நிறையா பேருக்கு பண்ணுற ஒரு சீக்ரெட் என்னென்னா, உங்களுக்கு வந்துட்டு காப்பிரைட்ஸ் இஷ்யூவில் வந்துட்டு மூணு விஷயம் சொன்னேன் இல்லையா, மூணு காப்பிரைட்ஸ் வந்துச்சுன்னா, சாரி காப்பிரைட் இஷ்யூஸில் வந்துட்டு மூணு காப்பிரைட்ஸ் வந்துச்சுன்னா சேனலை பிளாக் பண்ணிடுவாங்க, டிசேபிள் ஆகிடும். ஸோ கம்யூனிட்டியில் வந்துட்டு ஒரு குட் திங் கொண்டு வந்திருக்காங்க யூடியூப்பில். என்னென்னா, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கும் இதே மாதிரி காப்பிரைட்ஸ் இஷ்யூ தான். அதாவது மூணு தடவை கம்யூனிட்டி கேஸ் ஸ்ட்ரைக் வாங்கினீங்கன்னா சேனல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் இந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோர் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்துட்டு தவறான, அதாவது நியூடி, அதாவது ஆபாசமான செய்தியோ இல்லை வந்துட்டு ரொம்ப ஸ்கேரியான இன்ஃப்ளூயன்ஸான வீடியோஸோ போட்டிங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் அடி வாங்குவீங்க. பட் ஃபஸ்ட் டைம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அடி வாங்குறவங்களுக்கு ஜஸ்ட் வார்னிங் தான் கொடுப்பாங்க, தெர் இஸ் நோ ஸ்ட்ரைக் ஃபார் ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் ஃபஸ்ட்டு வீடியோ. செகண்ட் இன்ப்ராப்பரேட் வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரைக் வரும். ஸோ அது மாதிரி ஃபோர் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், ஃபோர் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனல் வில் கான் த்ரூ அவுட். ஸோ ப்ளீஸ் அவேர், யூஸ் த யூடியூப் இன் அ சச் அ ப்ராப்பர் வே, டெஃபினெட்லி நீங்கள் ரீச் ஆக முடியும். அப்புறம் வந்துட்டு ஒன்று இங்கிலீஷில் பேசு இல்லை தமிழில் பேசு, எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுகிறேன், ஓகேவா? அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு தமிழ் தெரியலனா தான் நான் வருத்தப்படணும், எனக்கு தமிழ் நல்லாவே தெரியும், இங்கிலீஷ் தெரியாதுன்னா ஆமாம் தெரியாது. ஸோ நான் கற்றுக்கிறேன். ஸோ அதனால் ஐம் ட்ரைங் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஓகே, ஸோ மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அப்பாலஜிஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மன்னிச்சுக்கோங்க. சில பேர் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாங்க, ஸோ அதனால் இந்த இதில் சொல்கிறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை, கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ யூடியூப்பை பற்றின உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ, என்னென்ன தேவைகள் இருக்கோ, அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக எனக்கு தெரிந்த விஷயத்தை, அப்டேட்டடான விஷயத்தை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள ஆசையாக இருக்கேன் இந்த செக்மெண்ட்டில். ஸோ கண்டிப்பாக டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் ஃபார் யூடியூப் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கைட் பண்ண விரும்புகிறேன். ஸோ உங்களுடைய டவுட்ஸ் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அதுக்கான வீடியோஸ் நான் அடுத்தடுத்து நான் போடுவேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.